இயேசுவை மறுதளித்த சாரோன் ஏஞ்சல். இயேசு என்ற பெயரை இதுவரையிலும் உச்சரிக்காதவர். திரைப்படத்தில் ஆர்வம் கொண்டு ஊழியத்தை விட்டு விலகியது ஏன்? ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருந்தால் கண்டுகொள்ளப்பட்டிருந்திருக்க மாட்டார். மிக பெரிய கிறிஸ்தவ குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். பிரபல ஊழிய குடும்பத்தாரின் மகள். தனது சிறு வயது முதல் ஊழியத்தில் எழும்பி பிரகாசித்தவர். அநேக பாடல்கள் பாடி சிறுவர் மத்தியில் எழுப்புதலை ஏற்படுத்தியவர். ஏன் இப்படி செய்தார்? ஷாரோன் ஏஞ்சல் தனது குடும்ப உத்தரவின்படி இந்தியாவை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு சென்று படித்தார். படிப்பை முடித்த பின்னர் 3 வருடங்கள் ஊடகத்துறையில் பணியாற்றினார். இவரே வசனம் எழுதி படமாக்கும் பணியை செய்து கொண்டு வருகிறார். தனக்கென்று ஒரு அடையாளம் இருக்க வேண்டுமென்று எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சிப்பவர் இவர். இந்தியாவிற்கு மீண்டும் வந்தபோது யதார்த்தமாக திருநங்கைகளை சந்தித்தார். திருநங்கைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து அவர்களை குறித்து அறிவியல் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, ஏன் சமூகத்திலிருந்து அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்று குறும்படமாக இயக்கியிருந்தார். பல எதிர்ப்புகள் இந்த குறும்படத்திற்கு எழும்பியது. சிலர் மட்டுமே வரவேற்றனர். ஊடகத்துறையிலிருந்து சமூக சேவையில் ஈடுபட விரும்பியவர் இவர். அவ்வாறு விரும்பியதால் இவரை யாரும் விரும்பவில்லை. குடும்பத்திலும் பல பிரச்சனைகளை இவர் சந்தித்தார். சாரோன் ஏஞ்சலுடைய வாழ்க்கையில் இதுவே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இவருடைய வாழ்க்கையில் ஆலோசனை வழங்கவும் வழிகாட்டவும் யாரும் இல்லை. தனிமையில் பல சோதனைகளை மேற்கொண்டுள்ளார். அதன் பின்னரே சொந்தமாக திரைப்படம் இயக்கும் கம்பெனியை உருவாக்கினார். வசனம் எழுதி அதை படமாக்கி காட்சிப்படுத்தி கொடுத்து கொண்டு வருகிறார். தேவனுடைய சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாக இருக்கிறது. அநேகர் முழு நேரமாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு வருகின்றனர். பகுதி நேரமாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு வருகின்றனர். பலர் ஊழியத்திற்காக கொடுத்து தாங்குகின்றனர். இதில் இவர் 3வது ரகம். வழக்கம்போல் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தவர்தான். ஊழியத்தை காட்டிலும் மேலும் எதையாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர். ஊழியத்திற்கு மீண்டும் வருவார். இவர் இயேசுவை மறுதளிக்கவும் இல்லை, இயேசு என்ற பெயரை தினமும் உச்சரிக்காமலும் இருந்ததில்லை. This is the most important chapter that Sharon Angel சிறு வயதில் பாடிய பாடல்கள் பல குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தனது வாலிப வயதிலும் பாடியிருந்தால் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வரும் வாலிபர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். மீண்டுமாய் ஊழியத்திற்கு வந்து எழும்பி பிரகாசிக்கும் தெய்வமாய் இருப்பாரா சாரோன் ஏஞ்சல் என்ற தேவ மக்களின் எதிர்பார்ப்பு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 2 things, பிலீஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க். இஃப் யூ ஆர் சம்மான் ஹூ சேஸ் நான் பிலீவ் பண்ணுறேன், எனக்கு ஃபெய்த் இருக்குது, நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னா அது முழுமையாக நம்புங்க. வெறும் ஓகே மற்றவங்க சொன்னாங்க இது நான் செய்யணும் அது செய்யணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஓகே கடவுள் இருக்காரு இது செய்வார் அப்படின்ட்டு அதை நம்புங்க. 2, வென் யூ ஹாவ் அ தாட் லைக் தட், வென் யூ ஹாவ் அன் ஐடியா லைக் தட், கோ டூ இட் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஆன் இட். அதுதான் நான் சொல்வேன் என்னோட